ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் COP26 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, வரும் 2070 ஆண்டிற்குள் ஜீரோ கார்பன் என்ற இலக்கை இந்தியா எட்டும் என உறுதியளித்துள்ளார். மேலும் பருவநிலை மாற்றம் குறித்து இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள பள்ளி பாடத்திட்டத்தில் பருவநிலை மாற்றம் குறித்த பாடங்களை சேர்க்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உலகின் சராசரி வெப்பம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தால் உலகம் பேரழிவுகளை சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் சூரிய சக்தியை கொண்டு மின் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் உலக அளவிலான சோலார் கிரிட்டை உருவாக்கும் திட்டத்தை இந்தியாவும் இங்கிலாந்தும் முன்னெடுக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.